Hi friends, in the video we will social reforms movement, that is Samuga Seerthirutha Iyakam, in the topic we will talk about. This is 10th old book and 12th old book and 10th new book la, volume 1 la. So na in the video la pathina ungalku in the Brahma Samaj adukaprom adu sambandhama vara leaders da yaar yaar na solla pora. So first social reform movements na enna adukaprom Brahma Samaj adula pathina Rajaram Mohan Roy, Devendra Nath Tagore, Keshav Chandra Sen and Ishwar Chandra Vidyasagar ivungala pathi sollirukanga adha nama in the video la paakaporum. So social reform movements சமூக சீர்திருத்த இயக்கம் இவங்க எப்படி உருவானாங்க பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் பீரியட்ல அவங்க வந்து அந்த லாங்குவேஜ் வந்து இங்க கொண்டு வந்தா மக்களுக்குள்ள ஒரு பிரிவினை வரும் அப்படினு சொல்லிட்டு தான் இங்கிலீஷ்ன்றத ஒரு கம்பல்சரி லாங்குவேஜா கொண்டு வந்தாங்க. அது மூலமா தான் பாத்தீங்கன்னா இந்த நிறைய படிச்சவங்க தான் வர ஆரம்பிச்சாங்க. சோ எஜுகேட்டர்ஸ் தான் நிறைய வர ஆரம்பிச்சாங்க. இவங்க மூலமாக பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க வரும்போது இவங்களுக்கு வந்து என்ன இதில் மெயினாக அப்சர்வ் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு நாலேஜ் அதுக்கப்புறம் திங்கிங் பவர் அது எல்லாமே அவங்களுக்கு இந்த எஜுகேஷன் மூலமாக கிடச்சிது. ஸோ அவங்க தான் வந்து சோஷியல் ரிஃபார்மர்ஸாக மாறி இருக்காங்க. அண்டு இவங்க வந்து எப்படி திங்க் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து கொஞ்சம் நம்ம ஹிந்து ரிலிஜியஸ் பேஸ்டாக திங்க் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து இந்த வெளிநாட்டில் என்னென்ன கல்ச்சர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அது கூட இந்தியாவுக்கு எதை தான் கொண்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு சைடு திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய திங்கிங் தான் பார்த்திங்கன்னா இந்த சைல்டு மேரேஜ் சதி நிறைய ரிலிஜியஸ் பிலீஃப்ஸ் அதாவது எல்லாருக்கும் கஷ்டத்தர மாதிரியான ரிலிஜியஸ் பிலீஃப்ஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒமிட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த மாதிரி லீடர்ஸ்னால தான். 19th செஞ்சுரி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சிருக்காங்க. ஒரு சைடு பார்த்தா பிரம்ம சமாஜ், அலிகார் மூமெண்ட், பிரார்த்தனா சமாஜ். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ண மிஷன், தியோசஃபிக்கல் சொசைட்டி இவங்கெல்லாம் ஒரு செட்டு. இன்னொரு செட் பார்த்தீங்கன்னா இந்த பூனேயில் வந்து இவங்க தான் வந்து தனிப்பட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இல்லாமல் தனிப்பட்டு ஜோதி பாப்ளே, அப்புறம் கேரளாவில் வந்து நாராயணகுரு, அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு சைட்லேயும் நிறைய பேர் தான் வந்திருக்காங்க. ஸோ இப்படி தான் இந்த சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் உருவாயிருக்கு. இதில் வந்து இந்த பிரம்ம சமாஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா நம்ம நியூ புக்கில் நிறையா கம்பாரிசனாக கொடுத்துருக்காங்க. கம்பாரிசனாக இல்லை, ஒவ்வொரு லீடர் பற்றியும் ஒரு நாலஞ்சு லீடர் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் ராஜாராம் மோகன் ராய் வந்து தனிப்பட்டவர். ஸோ அவரை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த லீடர்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே பார்ப்போம். ஸோ ராஜாராம் மோகன் ராய் இவர் பார்த்திங்கன்னா 1772 to 1833 வரைக்கும் இருந்திருக்கார். ஸோ 1772 எங்கே பிறந்திருக்கார்னா இவங்களுடைய ஊர் தான் என்ன பார்த்திங்கன்னா பெங்கால் தான், அங்கே தான் பிறந்திருக்கார். இவர் வந்து ஒரு பிராமணர் குடும்பத்தில் தான் பிறந்திருக்கார். இவர் வந்து அந்த பெங்காலிக்கான அந்த லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் சான்ஸ்கிரிட், அரப், இங்கிலீஷ், பாரசீகம் இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜையும் லேர்ன் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோஷியல் ரிலீஜியஸ் பிலீஃப் அதாவது மற்றவங்களுக்கு கஷ்டம் தர மாதிரியான சோஷியல் ரிலீஜியஸ் பிலீஃப் எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணியிருக்காரு. அவர் விரும்பியதான் என்ன பார்த்திங்கன்னா கடவுள் என்ற ஒன்று இப்போதைக்கு நமக்கும் எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்குது அவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு. ஆனால் நமக்கும் மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அதனால தான் ஒரு விஷயம் கெட்டது பண்ணால் திரும்பி நமக்கு அது வருது. ஸோ அந்த மாதிரி அவங்களோட பிலீஃபில் நீங்கள் ஏன் நிறைய கடவுளை இந்தந்த கடவுளுக்கு இவ்வளோ இவ்வளோ வழிபாடு அப்படி தான் பண்ணுறதோட எல்லாமே ஒரே கடவுள் தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா நிறைய கடவுள்னு வரும்போது அதில் நிறைய ரிலீஜியஸ் பிலீஃப் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரே கடவுளை நினச்சிக்கோங்க அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய அடுத்த ஒரு இதுவும் பார்த்திங்கன்னா மேல் டாமினேஷன் உள்ள சொசைட்டியில் ஃபீமேல் வந்து ரொம்ப அடிமையாக இருந்திருக்காங்க. ஸோ ஃபீமேல் ஏன் அடிமையாக இருந்திருக்காங்க கவனிச்சிருக்காங்க, அவங்களுக்கான அந்த சோர்ஸ் இல்லை, ஒரு நாலேஜ்ன்றது இல்லை. அவங்களுக்கான அந்த நாலேஜ் வரும்போது அவங்களும் எதா இருந்தாலும் கேட்கலாம், அதனால் ஃபீமேல் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அண்டு ராஜாராம் மோகன் ராய் இந்த மாதிரி உப்பனிதாஷ் அதாவது உபநிடதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கூட ஹிந்துயிசமாக லிங்க் பண்ணி கொஞ்சம் சொல்லியிருக்காரு. இவருடைய எல்லா பிலீஃபும் சேர்த்து தான் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா சதி என்றதை அபாலிஷ் பண்ண யூஸ் ஆச்சு. ஸோ அந்த டைம் ரூலராக இருந்த லார்ட் வில்லியம் பென்டிக் கூட 1829 அப்போ இந்த லா பாஸ் பண்ணி இதை வந்து எலிமினேட் பண்ண இவர் மெயின் ரீசனாக இருந்திருக்காரு.
இது வந்து இவருடைய ஜெனரல் வியூ. இவர் வந்து எப்படி இந்த பிரம்ம சமாஜ் என்றது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆத்மீய சபான்னு இருந்திருக்கும் 1815ல். ஸோ அதை வந்து பிரம்ம சமாஜ் யார் பேர் மாற்றிருப்பாங்கன்னா, தேவேந்திரநாத் தியாகூர் அவரும் இதில் ஒரு மெம்பர் தான், அவர் தான் மாற்றிருப்பார். 1828ல் இது வந்து பிரம்ம சமாஜாக உருவாகி இருக்குது. அண்டு இதெல்லாம் நம்ம நியூ புக்கில் கொடுத்த இன்ஃபர்மேஷன். August 20ல் பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் ஒரு டெம்பிள் கட்டியிருக்காரு. அதாவது சிலை வழிபாடு இல்லாமல், எந்த ஸ்டாச்சும் இல்லாமல் ஏதோ ஒரு டெம்பிள் அப்படின்னு சொல்லி கட்டியிருக்காரு. இவங்களோட பெரிய ப்ளஸ் என்னன்னா, இது வந்து படித்தவங்கள்ட்ட மட்டும்தான் போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா அந்த காலம் படிக்காத மக்கள்கிட்ட தான் இந்த மாதிரி தான் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அவங்க புதுசாக தான் பார்ப்பாங்க. அதனால் நார்மல் பீப்புளுக்கு தான் அது போய் சேரலை. பட் இருந்தாலும் லேட்டராக நிறைய வந்த ரூலர்ஸ் தான் அதை வந்து படிக்காத மக்களுக்கும் புரிகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் பண்ண வச்சாங்க. அண்டு 1817ல் பார்த்திங்கன்னா டேவிட் ஹேர் கூட இவர் கொல்கத்தாவில் ஹிந்து காலேஜ் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. அண்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இவருடைய வீக்லி மேகசின் என்னென்னா, சம்வாத், கௌமுடி அண்டு மீரத் உல் அக்பர். அதுக்கு வந்து இவர் வந்து ரைட்டராக இருந்திருக்கார். இவர் வந்து ஒரு பிராமின் ஃபேமிலியாக இருந்தாலும் இவர் வந்து ஒரு முஸ்லீம் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்துருக்காரு. அண்டு பர்சப்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்டு, த கைட் டு பீஸ் அண்ட் ஹாப்பினஸ், ஏசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி, நிறைய நூல்கள் தான் இவருடைய நூல்கள். அண்டு இவர் தான் ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். தேபேந்திரநாத் தியாகூர், கேசப் சந்திரசென், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இவங்களை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரம்ம சமாஜ்க்கும் இது இவங்களுக்கும் என்ன லிங்க்கு பார்த்தீங்கன்னா, 1815ல் ஆத்மீய சபான்ற பேரை 1828ல் தேபேந்திரநாத் தியாகூர் தான் மாற்றி வச்சுருக்காரு. கேசப் சந்திரசென் பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜில் 1857 ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் 1886ல் தான் அதிலேருந்து விலகிடுறார். ஏன்னா அவருடைய கருத்துக்கள் வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் லிங்க் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ அவர் லெஃப்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம சமாஜ்ன்றது ஆதி பிரம்ம சமாஜ் அந்த மாதிரி நேம் மாறி இருக்குது. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ஸோ அவரும் வந்து பிரம்ம சமாஜோட கொஞ்சம் லிங்க்கு தான். அவர் வந்து எப்படின்னா, இப்போ பிரம்ம சமாஜ் வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகாத காரணமே அவங்க ஃபுல்லாக வந்து வெளிநாட்டு இதை தான் வந்து இங்கே வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இவர் வந்து நம்ம ஹிந்துசமில் இருக்கிற விஷயத்தையே மக்கள்கிட்ட கொஞ்சம் நல்லா நாலேஜ் பேஸ்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதான் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பண்ணது. இதில் கேசப் சந்திரசென் இவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து எல்லா இதுக்கும் அகெயின்ஸ்டாகவே இருப்பார். இப்போ பிரம்ம சமாஜோட நோக்கமே என்ன, ஒரே கடவுள்ன்ற கான்செப்டு, சைல்டு மேரேஜ்க்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்கிறது, நிறைய மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது, அப்புறம் விதவை மறுமணம் அதை வந்து என்கரேஜ் பண்ணுறது, இதான் அவங்களுடைய அப்ஜெக்டிவாக இருந்தது. ஆனால் கேசப் சந்திரசென் எப்படின்னா, இவர் வந்து அதிகமாக கிறிஸ்டின்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய 14 வயசு டாக்டரை வந்து ஒரு இளவரசருக்கு வந்து கல்யாணம் பண்ணி தந்திருக்கார். இது வந்து பிரம்ம சமாஜ்க்கு அகெயின்ஸ்டாக அவர் வந்து பண்ணியிருக்காரு. அண்டு ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இவர் வந்து ஹிந்துசம்க்கு அதிகம் சப்போர்ட் பண்ணியிருக்கார். அதாவது ஹிந்துசம் வழியாக சொல்கிற நல்ல கருத்துக்களை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்கார். இவருடைய இதனால தான் 1856ல் இந்த ரீமேரேஜ் ஆக்ட், அதாவது மறுமணம் சட்டம் என்றது கொண்டு வரப்பட்டது. அண்டு 1860ல் பார்த்திங்கன்னா, அதாவது அந்த காலத்தில் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசில், ஒரு 3 வயசு 4 வயசில் தான் கூட ஒரு குழந்தைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் 1860ல் இந்த மேரேஜ் ஏஜை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண வச்சது இவர் மூலமாக தான். இது மூலமாக பார்த்திங்கன்னா 1891ல் பெண்களுக்கான அந்த திருமண வயது வந்து 12 ஆச்சு. அண்ட் 1925ல் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான திருமண வயது 13 இருக்கும். அண்டு இவரை பற்றி பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் இதான் சொல்லியிருக்காங்க, பெத்தூன் ஸ்கூல்ன்றதை ஜேடி பெத்தூன் அவர் கூட சேர்ந்து இவரும் வந்து அதை கட்டியிருக்காரு. ஸோ ரிமைனிங் லீடர்ஸ் பற்றி நான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். கலெக்ட் பண்ணோடனே நான் இந்த மாதிரி கம்பாரிசனாக சொல்கிறேன். இந்த மாதிரி படிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.